வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராகிறேன்பா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 10 இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்கு வர்க்க சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 11/1/2020 கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இதில் முதல் வந்து சராசரி ஈக்குவலாக இருக்குது 11/2, அப்போ அதை கண்டுபிடிக்க வேணாம். அடுத்தது விளக்கு வர்க்க சராசரி கண்டுபிடிப்போம். விளக்கு வர்க்க சராசரினா 10 இருக்குது இல்லையா, அதை 10 ஸ்கொயர் பண்ணுங்க. 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும். 100 ஒன்று கழிங்க, 99 வரும். அதை 12 வகுத்தா ஆன்சர், அவ்வளவுதான். சோ அப்ப 99/12 ஆப்ஷனே தான் சரியான விடை. இதே மாதிரி May 21 நடக்கக்கூடிய Group 2 2A எக்ஸாம்ல மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவை டவுன்லோடு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா இது மின்னல் வேக கணித டெஸ்ட் பேட்ச் 2022. 660 கணக்குகள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாமல் மின்னல் வேகத்தில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திட்ட விளக்கத்தை பேஸ் பண்ணி 162-170 சம்மு வரைக்கும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 10th புக் பேக்கில் இருக்கிற சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி 10th புக்கில் இருக்கிற சம்மு, அதே மாதிரி 9th புக்கில் எடுத்துக்காட்டில் இருக்கிற சம் எடுத்து வந்திருக்கேன். அதே மாடலில் 9th புக்கில் இருக்கிற மாடலை 2021 கேட்டுக்கிறாங்கப்பா, வளரக்கூடாது சரிங்களா. அடுத்தது பாருங்களா, இதுவும் பாருங்கள், 9th புக்கில் இருக்குது புக் பேக்கு. அதே கொஸ்டின் 2021 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 4 அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து 9th நியூ புக்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 9th நியூ புக்கு ப்ளஸ் 18/9/2021 நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர், இனி கண்டிப்பாக கிளாஸ் செமையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது 10th நியூ புக்கில் இருக்குது, இதே மாடலில் தான் 2020 கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நான் ஓவராலாக சொல்லிட்டேன், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 9th நியூ புக்கும் 10th நியூ புக்லேருந்து தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ உண்மையாகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பட் ரொம்ப ஈஸியான கணக்குகளும் சரி. சரி, இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஆன்லைன் டெஸ்ட் எடுத்து கிளாஸ் வந்து கவனிங்க, சூப்பராக புரியும். இல்லைனா கிளாஸ் முடிச்சுட்டு கூட கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் மைண்டில் அப்படியே உக்காரும். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8 ஆகியவற்றின் வீச்சு காண்க, இது கேட்டிருக்காங்க. வீச்சுன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற தொடரில் பெரிய நம்பர் என்னன்னு பாருங்கள். இருக்கிறதுல பெரிய நம்பரையும் சின்ன நம்பரையும் கழிச்சா அதுக்கு பேர் தான் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா? ஸோ அப்போ இதில் எல்லாமே 8 இருக்குது. அப்போ பெரிய நம்பரும் 8 தான், சின்ன நம்பரும் 8 தான், அதை அப்படியே கழிச்சிங்கன்னா இதுதான் வீச்சு. அப்போ 0, அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்தினா, லார்ஜஸ்ட் நம்பர் பெரிய நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பர் சின்ன நம்பரையும் கழிச்சிங்கன்னா அதைத்தான் வீச்சுன்னு சொல்கிறாங்க, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இது சிம்பிள் தான், ஆனால் இதை வச்சு வலிச்சு வலிச்சு கொஸ்டின் கேட்பாங்க, பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக பாருங்களேன், 10th நியூ புக்கில் இருக்கிற சம், ஒரு தரவின் வீச்சு மற்றும் மிகச்சிறிய மதிப்பு ஆகியவை முறையே 36.8 மற்றும் 13.4 எனில் மிகப்பெரிய மதிப்பை காண்க அப்படின்னு 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீச்சின்னு தெளிவாக தெரியுது. வீச்சுன்னு என்ன சொன்னேன், மிகப்பெரிய நம்பர் லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கழிச்சிங்கன்னா தான் வீச்சு. ஆனால் இந்த கொஸ்டினில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், ஃபஸ்ட்டு வீச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மிகச்சிறிய ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அப்போது வீச்சு வந்து ஃபஸ்ட் நம்பர் 36.8, அப்போ வீச்சு வந்து 36.8 சரிங்களா. அதுக்கடுத்தது இதில் வந்து மிகச்சிறிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 13.4, மிகச்சிறிய எண் 13.4 அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறாங்க, கரெக்டாக இங்கே பாருங்கள், இதிலே மிகப்பெரிய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தெளிவாக புரியுதுங்களா? அப்போ நீங்களே பாருங்களேன், இந்த எல்லோட வேல்யூ, அதாவது லார்ஜஸ்ட் நம்பரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் பெரிய நம்பரை. அப்போது இந்த மைனஸ் இருக்கிறது -13.4 வந்து ஈக்குவல்ட்டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும், கரெக்டாக. அப்போது டைரெக்டாக அதை அவட கூட்டிக்கலாம், அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். அப்போ 36 இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வீச்சு 8 சரிங்களா, டிவை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த 13.4 கூட்டிக்கலாம் சரிங்களா. அப்போ 13.4 அப்படியே கூட்டிக்கிறேன், கூட்டினா ஆன்சர் அப்போ 8 × 12 வரும், இங்கே 1 வந்துடும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு புள்ளி இருக்குது அப்படியே இருக்கட்டும், 6 × 1 = 7 கூட 3 கூட்டினா 10 வரும், அந்த 0 இங்கே இருக்கட்டும், மீதி இங்கே 1 போட்டுருங்க, அதுக்கப்புறம் 3 × 1 = 5 அப்போது 50.2 தான் ஆன்சர். செக் பண்ணிடலாமா, 50.2 அதோ பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருக்குது, சரியான விடை, ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கோம்,
வீச்சுனா என்னன்னு. ஸோ இதுக்கப்புறம் வீச்சில் எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்க, கரெக்டா? ரைட், அடுத்தது மாடல் பார்க்கலாம். அடுத்தது முகடு கொடுத்துருக்காங்க. ஸோ முகடில் வந்து பார்த்தீங்கன்னா இது 9th புக்கில் இருக்குது, ஓகேங்களா? வீச்சை பொறுத்த வரைக்கும் 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, முகடை பொறுத்த வரைக்கும் 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 8.15 இருக்குதுங்க. ஸோ நீங்கள் 302 பேஜ் நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்கிற புக்கில் நீங்கள் செக் பண்ணிங்க புள்ளியல் டாப்பிக்கில், சரிங்களா? சரி, என்ன கொடுத்துருக்காங்க? பின்வரும் எண்களுக்கு முகடு காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 17, 18, 20, 21, 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னப்பா இதில் புள்ளி காணுமே? சரி விடுங்க, டைப் பண்ணதில் புள்ளியை காணும், ஓகே, புரியுது இல்லையா? ரைட், இப்போ நல்லா கவனிங்க. முகடுனா என்னப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முகடுனா ஒரு பெரிய விஷயமே இல்லை, நல்லா கவனிங்க. இந்த சீரீஸ், இந்த நம்பர் சீரீஸில் ஒரு எண் ரிப்பீட்டடாக பல முறை வந்திருந்தா அதை தான் முகடுன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. திருப்பி திருப்பி மறுபடி மறுபடி தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி திரும்பி திரும்பி வந்திருந்தா அதைத்தான் முகடு அப்படின்னு சொல்கிறோம், புரியுதா? அப்போ இந்த சீரியஸில் நிறைய முறை வரக்கூடிய எண் பார்க்கலாம். முதல்ல 17 ஒரு இடத்துல தான் இருக்குது, 18 ஒரு இடத்துல தான் இருக்குது, 22 இடத்துல இருக்குது, ஓகே, அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிறேன். 21 ரெண்டு இடத்துல இருக்குது, சூப்பர். அதுக்கடுத்தது 22 ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் 20, 21, 22, ஆப்ஷன் டி தான் சரியான விடை, புரியுதுங்களா? இப்போ இதிலே திருத்தம், இன்னொருங்க பக்கத்தில் 22 கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ. அப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தா இங்கே பாருங்கள், 20 2 வாட்டி இருக்குது, 21 2 வாட்டி இருக்குது, ஆனால் 22 வந்து, சாரி, 21 2 வாட்டி இருக்குது, 22 வந்து 3 வாட்டி இருக்குது. இதில் அதிக முறை ரிப்பீட் ஆகிறது தான் ஆன்சர், அப்போ 22, புரியுதுங்களா? ஸோ அதிகமாக எது இருக்குதோ அதுதான் ஆன்சர், தெளிவாக புரியுதுங்களா? ரைட், அதுக்கு அடுத்த கணக்குப்பா, அடாடா, ஓகே, இதை பாருங்களேன் எப்படி குழப்பி வச்சுருக்காங்க. இது வந்து 18/9/2021 ஜேடியூ எக்ஸாம் டிஎன்பிசியில் இருந்தாச்சுல்ல, அதில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நியூ புக்கில் 9th புக்கில் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, க்வெஸ்சனுக்கு படிச்சுப்போம். ஒரு எண் அட்டவணையில் 4, 5, 5 9, 6 6, 9 5, 4 உள்ளன, இனியில் முகடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடாடா, ஒன்றும் புரியலையே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? நல்லா கவனிங்களேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 அப்படின்றது 5 வாட்டி வந்துக்குதான், 9 அப்படின்றது 6 முறை வந்திருக்குதான், ஓகே, 6 அப்படி எண் 9 வாட்டி வந்திருக்குது, 5 என்ற எண் 4 முறை வந்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா? ஒன்றுமும் புரியல. நாங்கள் பாருங்களேன், என்ன சொல்கிறாங்க, 4 ஒரு எண் இருக்குது, அது 5 முறைகளும். அப்போது இங்கே பாருங்கள், 4, 4, 4, 5 முறை வந்திருக்கான், சரிங்களா? அடுத்தது, அடுத்த லைன் பார்க்கலாம். அடுத்தது 9 6 முறை வந்திருக்குதான். அப்போது 9, 1, 2, 3, 4, 5, 6 9 வந்திருக்கு, ஓகேவா? அதுக்கடுத்தது 6 9 வந்துக்குதான், அடே எங்கப்பா. அப்போ 6 9 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்போ புரியுதுங்களா நான் எப்படி போடுறேன்னு? எப்பா இதெல்லாம் எக்ஸாமில் போட்டிருக்காதிங்க, புரியதுக்காக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 5 5 வந்துக்குதான், 5 4 வாட்டி. அப்போது 1, 2, 3, 4, சரிங்களா? ஓகே, இப்போ இதைத்தான் அவங்க வந்து ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லியிருக்காங்க. மா மெஸ் போட்டால் கணக்கு பெருசாக இருக்கும்ல, அதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க பாரா அப்படின்னும் போது இதில் முகடு என்னன்னு கேட்குறாங்க. முகடுனா என்ன சொன்னேன், ஒரு எண் திருப்பி திருப்பி அதிக முறை வந்திருந்தா அதை தான் முகடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அதிக முறை எது இருக்குது, 4 வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி இருக்குது, 9 வந்து 6 வாட்டி இருக்குது, 6 வந்து 9 வாட்டி இருக்குது, அடேங்கப்பா இதுதான் ஹையஸ்ட்டு, அப்போ இதான் ஆன்சர். அப்போது 6, அடடா அடா அடா அடா, என்னப்பா இதெல்லாம் ஒரு கணக்குன்னு கேட்டு வச்சுக்கிறீங்க, நான் வேறு இது ஒரு பெரிய கணக்காங்காட்டின்னு யோசித்தேன், பட் ஒன்றுமே இல்லையே, கொஷில்ல ஒன்றுமே இல்லாது தான் டிஎன்பிசியில் கேட்பாங்க, கஷ்டமாக இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து 17/4/2021 9th புக்கில் புக் பேக்கில் இருக்குது, நியூ புக்கில். பின்வரும் என் தொகுதியில் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஒரே மாதிரியாக அமையக்கூடிய தொகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடடா, சூப்பர் சூப்பர். இப்போ சராசரினா என்ன நம்ம பார்த்துட்டோம், இடைநிலை பார்த்து முடிச்சாச்சு, முகடு, இது எல்லாமே
ஒரு 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 இந்த சீரியஸில் ஆப்ஷன் ஏ பிசிடின்னு இருக்குல்ல, அதில் எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் வரணும். சராசரி கண்டுபிடிச்சாலும் சேம் ஆன்சர் தான் வரணும், இடைநிலையானாலும் சேம் ஆன்சர் தான் வரணும், அதே மாதிரி முகடுனாலும் சேம் ஆன்சர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் ஏ 2 2 2 4 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ முதல்ல சராசரி கண்டுபிடிப்போம். சராசரின்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எத்தனை எண்கள் இருக்குதோ அதை அப்படியே கூட்டிங்க, கூட்டிக்கிட்டு எத்தனை எண்களோ அதால் வகுத்துங்க, சரிங்களா? அப்போ 1 2 3 4 எண்கள் அப்போ 4 வகுத்துணும், புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இருக்கிற சீரீஸை அப்படியே கூட்டிங்க, கூட்டிக்கிட்டு எத்தனை எண்களோ அத்தனை எண்களால் வகுத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு 2 ஒரு எண் 2 ஒரு எண் இன்னொரு 2 ஒரு எண் இது வந்து 4 ஒரு எண். அப்போ எத்தனை எண்கள் இருக்குது? 4 எண்கள். அது 4 வகுத்துக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா? ரைட், இப்போ அதெல்லாம் அழிச்சு விட்றேன். ஓகே, இப்போ அப்படியே கூட்டிப்போம். கூட்டிப்பாது தான் தெரியும், அதனால கூட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 2 4 4 1 2 6 6 1 4 10 10 ÷ 4 போட்டுக்கிறேன், சரிங்களா? ரைட், இதில் பாதி 2, இதில் பாதி 5, அப்போது 5 ÷ 2 2 ரன் வரும், கரெக்டாக? சரி, சராசரி 2, இதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது பார்க்கலாம், நல்லா கவனிங்க. சராசரி 2.5 கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க முன்னாடி முகடு பார்த்தலாம். முகடுன்னு என்ன சொன்னேன்? ரிப்பீட்டட். ஒரு எண் வந்து அதிக முறை வந்திருந்தா அதான் முகடு. இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, அப்போ இதுக்கு முகடுக்கு வந்து 2 தான் ஆன்சர் வருது, ஆனால் சராசரி 2.5 வருது, அப்போ அது கிடையாது. புரியுதுங்களா? அவங்க ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சராசரி, இடைநிலை, முகடு மூணுமே சமமாக வரணும், ஈக்குவலாக இருக்கணும், சரிங்களா? அதுதான் அவங்க சொல்கிறாங்க, ஒரே மாதிரி அமையும், ஒரே மதிப்பாக அமையும், அப்போது எல்லா ஆன்சரும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஆப்ஷன் பி ட்ரை பண்ணுறேன். ஆப்ஷன் பி பாருங்களேன், இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு முகடு கண்டுபிடிக்கிறேன். முகடு வந்து ரிப்பீட்டட் நம்பர் 3, சரிங்களா? அப்போது வந்து இதுக்கு வந்து முகடு 3, அப்போது சராசரி 3 வரணும், அதே மாதிரி இடைநிலையும் 3 வரணும். இப்போ இடைநிலை என்ன ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த சீரியஸ் இப்போ பாருங்களா, இடைநிலைனா உங்களுக்கு ஆல்ரெடி நடத்தியாச்சு, இருந்தாலும் ஒரு முறை இப்போ சொல்லிடுறேன். இப்படி இருக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு என்னை கேன்சல் பண்ணால் லாஸ்ட் என்னை கேன்சல் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டில் 2வது என்னை கேன்சல் பண்ணால் லாஸ்ட்டில் 2வது என்னை கேன்சல் பண்ணுங்கள், பிட்வீனில் ஒரே நம்பர் வந்தால் அதான் ஆன்சர். 2 வந்துச்சுன்னா ரெண்டு கூட்டி 2 வகுத்துக்கணும், பட்டு ஒரே எண் 3 வந்திருக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், முகடும் 3 வந்துருச்சு, இடைநிலையும் 3 வந்துருச்சு. ஸோ இது கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது சராசரி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் சராசரியில் கரெக்டாக வந்துருச்சுன்னா இதான் ஆன்சர், ஓகேங்களா? மடமடமடன்னு கடகடகடன்னு போட்டுடலாம், சரிங்களா? சரி, இது பாருங்கள், 3 3 3 6 9 10 15 வருது, கரெக்டாக? மொத்தம் கூட்டினா 15. மொத்தம் எத்தனை எண்கள்? 1 2 3 4 5 எண்கள், 5 வகுத்துக்கணும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 1 5 5 3 5 5, அடா அடா அடா, சூப்பர்ப்பா. ஸோ கரெக்டாக வந்துருச்சு, எல்லாத்துக்குமே 3 பர்ஃபெக்டாக வந்ததால் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நான் சிஎன்டியை விட்டு வரேன், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வருதா அப்படின்னு பாருங்கள், கண்டிப்பாக வராது, சரிங்களா? ஸோ இது நியூ புக்லேயும் அதே மாதிரி 17/4/2021 கேட்டு இருக்காங்க. சரி, அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும், இதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தீங்கன்னா 9th புக்கில் பயிற்சி 8.3 இருக்குதுங்க. என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, 11, 15, 17, x+1, 19, x-2, 3 என்ற தரவுகளின் சராசரி 14, எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. மேலும் எக்ஸின் மதிப்பை கொண்டு தரவுகளின் முகடை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பாருங்கள், 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல இருக்கிறது எக்ஸோட மதிப்பு, ஓகேவா? புரியுதுங்களா? அதுக்கடுத்தது அந்த எக்ஸ் மதிப்பை வச்சுக்கிட்டு முகடு கேட்குறாங்க. ஸோ முகடு வந்து 2வதாக இருக்கிறது, ஓகேங்களா? ரைட், இப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட்டே பண்ண வேண்டாம், ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம், சரிங்களா? எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷனையே எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஷனே வந்து பார்த்தா எக்ஸோட வேல்யூ 17 கொடுத்துருக்காங்க, முகடோட வேல்யூ 15 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ நீங்களே பாருங்களேன், இங்கே என்னாகுது, 11, 15, 17, இங்கே x+1 இருக்குது, எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் ஏவில் 17 கொடுத்துருக்காங்க. 17 கூட இங்கே 1 கூட்டணுமா? 17 1 கூட்டினா என்னென்னு வரும்? 18 வரும், கரெக்டா? ரைட், இருங்க, இதை அழிச்சிடறேன், 18 அப்படின்னு வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து 19 இருக்குது, அதுக்கப்புறம் x-2 கொடுத்துருக்காங்க. x-2 என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 17, ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டேன், அதை வெரிஃபை தான் பண்ண போகிறேன், சரிங்களா? கரெக்டாக வருதானு, அப்போ 17 2 கழிச்சிக்கணும், 17 2 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 15 வரும், கரெக்டாக? ஸோ 15, ஓகே. அதுக்கடுத்தது 3 இருக்குது, ஓகே. இப்போ நீங்களே பாருங்களேன், இப்போ இதுக்கு முகடு வந்து ரிப்பீட்டட் நம்பர்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட எண்கள் திருப்பி திருப்பி வரது தான் முகடு. இதில் நான் எடுத்தும் போது ஆப்ஷன் ஏவில் எக்ஸோட வேல்யூ 17 சொல்லிட்டாங்க,
முகடு வந்து 15 சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம 15 இருக்குதாரு ரெண்டு, அதாவது அதிகமாக இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சீரீஸ்லேயே பாருங்கள், 15 இங்கே ஒரு இடத்துல, இங்கே ஒரு இடத்துல இருக்குது, ரெண்டு இடத்துல வருது. அப்போது இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி இப்போ அடடா ஃபஸ்ட் ஆப்ஷன்லே வந்துருச்சு, நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வராது, தெளிவாக புரியுதுங்களா? இப்போ இதே நீங்கள் 17 எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ பாருங்கள் நான் அதை ரெண்டாவது ஆப்ஷன் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன், மீதி நீங்கள் பார்த்துங்க. இப்போ 17 எடுத்துக்கலாம், 17 எடுத்துக்கிட்டால் இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 17 எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி முகடு வந்து 25 வரணும், சரிங்களா? செக் பண்ணிவிடுவோம். எக்ஸோட வேல்யூ இங்கே 17 போட்டால் 18 ஒன்றை கூட்டினா, அடுத்தது 17 தான் எக்ஸோட வேல்யூ 17, அதாவோட ஒன்று ரெண்டு கழிச்சிங்கன்னா 15 வரும், கரெக்டா? ஆனால் நீங்களே பாருங்கள் இதில் 25 எண்ணே இல்லை, அப்போ இது கிடையாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் 15 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஆப்ஷன் டி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரவே வராது, புரியுதுங்களா? ஸோ இப்படியும் போட்டுடலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வரலை, நீங்கள் நார்மலாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னா ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு சராசரினா என்னென்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஒரு வேளை சீரியஸாக ஒரு ஏறு வரிசையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இடைநிலை மாதிரி கடைசி எண்ணை மட்டும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி மாடல் ஆல்ரெடி நான் சராசரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா 11, 15, 17 வந்து ப்ரைம் நம்பர்லாம் இருக்குது, அப்போ அந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகாது, அதுக்கு பதிலாக மொத்தத்தையும் கூட்டிடுங்க, சரிங்களா? மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா நான் வந்து டைரெக்டாக கூட்டி சொல்லிடுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ மொத்தத்தையும் கூட்டினா 40 வரும், இங்கே 2x இருக்குது இல்லையா, அப்போ 2x + 40 வரும், டிவைடட் பை மொத்த எத்தனை எண்கள்னா 7 எண்கள் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக 7 எண்கள். இப்போ நான் ஆன்சர் போட்டேன், நார்மலாக சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 சராசரின்னு சொல்லியிருக்காங்க, இதுவரைக்கும் பாருங்கள் 14, சரிங்களா? தெளிவாக புரியுதா? அப்போ இதோட எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 17, இந்த 7 வந்து ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் பெருக்கப்படும், அதுக்கப்புறம் இந்த 40 ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும், இந்த 2 பெருக்கல் இருக்குது ஈக்குவல் டுக்கு அண்ணாண்ட பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். பட் இவ்வளோ ஸ்டெப்ஸு நம்ம போகிறத விட டைரெக்டாக ஆப்ஷன்ஸே போட்டுடலாம், தெளிவாக புரியுதா? சூப்பர், அடுத்து பார்க்கலாமா? வாங்க பார்த்துருவோம். அடாடாடா இது எப்படி போடலாம்? இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த மெத்தேடு வந்து நீங்கள் குறிப்பு மாதிரி எடுத்துக்க வச்சுக்க வேண்டியது தான். இந்த மெத்தேடில் கொஷின்ஸ் ஒன்றே ஒன்று தான் இருக்குது புக்கில், சரிங்களா? பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 18/9/2021 கேட்டுட்டாங்க, இதை அப்படியே நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க, வேறு ஒன்றும் பெருசாலாம் கணக்கு கிடையாது, சரிங்களா? ரைட். ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 66 மற்றும் 60 ஆகும், இடைநிலை காண்க, இதோட இடைநிலை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, நீங்களே கொஞ்சம் கவனிங்க. இப்போ முகடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை மைனஸ் 2 சராசரி, இதாங்க இதுக்கான மெத்தேடு, புரியுதுங்களா? அதாவது முகடுன்னு எடுத்துக்கிட்டா 3 இடைநிலையும் 2 சராசரியும் கழிச்சா முகடு வந்துடும், அவ்வளோதான். 3 இடைநிலையும் 2 சராசரியும் கழிச்சா முகடு வந்துடும், புரியுதா நான் சொல்கிறது? இது வேறு வழி இல்லை, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. முகடுன்னாவே 3 இடைநிலையையும் 2 சராசரியும் கடிச்சா முகடு வரும், இதான் இதோட கான்செப்ட். இப்போ இந்த கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சராசரி, அப்போ சராசரி 66 கொடுத்துட்டான், அப்போ இந்த இடத்துல நான் 66 வச்சுக்கிட்டேன், அதை ரெண்டாவது பெருகணும், சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்தது முகடு கொடுத்துருக்காங்க, முகடு 60 கொடுத்துருக்காங்க, அதை இங்கே வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன கேட்குறாங்க? இடைநிலை கேட்குறாங்க. அப்போ இடைநிலைன்றது 3 இடைநிலை தான் இருக்குது, அதை நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்கிறேன், தெளிவாக புரியுதா? முகடுனாவே 3 இடைநிலையும் 2 சராசரியும் கழிச்சு வரக்கூடியது தான் முகடு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? இதில் என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்க போகிறீங்க. அப்போ ரெண்டாவது கூட 66 பெருக போகிறீங்க, 66 ஜஸ்ட் கூட்டினோம் 132, தெளிவாக புரியுதா? அப்போ இது 132 அங்கே எழுதிக்கிறேன், எனக்கு கலர் மாற்றி எழுதிக்கலாம், இது 132 கரெக்டாக, ரெண்டு முறை 66 பேருக்கு போகிறீங்க, 66 கூட்டுங்க 132 வரும், கரெக்டாக. இது பாருங்கள் மைனஸில் இருக்குது, இப்போ மைனஸில் இருக்கிற 132 ஈக்குவல் டு அண்ணாண்ட பக்கம் போகணும், ஏன்னா எனக்கு இடைநிலை வேணும், ஈக்குவல் டு அண்ணாண்ட பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 60 கூட 132
கூட்டினா 192 வரும். அவ்வளோதான், கரெக்டாக அங்கே பாருங்கள், நான் இந்த ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். 192 ஈக்குவல் டு 3 இடைநிலை அப்படின்னு இருக்கும். இப்போ கொஸ்டின் நம்ம இடைநிலை தான் கேட்குறாங்க, அந்த 3 நான் என்ன பண்ணிக்கிறேன், வகுத்துக்கிறேன். 3 வகுத்துட்டா ஆன்சர்ப்பா, முடிஞ்சிருச்சு, தெளிவாக புரியுதா? ஸோ உங்களுக்கு அந்த இந்த இது தெரிஞ்சால் போதுங்க, ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? அப்போ 3 அடிப்போம். ஒரு 3 3 9 நான் 3 12 5 3 5 6 3 18 ஓகே, 6 3 18 மீதி பக்கத்தில் மீதி 1 இருக்குது, அது இங்கே போட்டுடலாம். 4 3 12 அப்போ 64 தான் விடை. 64 இருக்குதா? அடாடா தோருக்குது பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு, தெளிவாக புரியுதுங்களா? இந்த மாதிரி நல்லா கவனிங்க, சராசரி வேல்யூயோ முகடு வேல்யூயோ இடைநிலை வேல்யூயோ ஏதாச்சும் 2 வேல்யூ கொடுத்துட்டு ஒன்று கேட்டாங்கனாவே முகடுனாவே அப்படி வச்சுங்க, முகடுனா 3 இடைநிலையும் 2 சராசரியும் கழிச்சு வரக்கூடியது தான் விடை. அவ்வளோதான், அடடா சூப்பர்பா, புரியுது புரியுது, இருக்கத்தே ஒன்று தான் இருக்குது, அதனால தான் இல்லைனா இன்னொரு கணக்கு எடுத்துருந்துருப்பேன். இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு பெரிய வேலை கிடையாது, ஓகேவா? ரைட், அடுத்தது பார்க்கலாம்ப்பா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்ட் ரீதியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான், சரிங்களா? இதுவும் வந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இருக்குது புக்கில், சரிங்களா? ஸோ புக் பேக்லேயும் அதே மாதிரி இல்லை, ஆனால் இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்டிருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. முதல் ஒரு, அதாவது இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லிட்டாவே, கவனிங்க, இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்லிட்டாவே, இந்த இயல் எண்களை இங்கே 20 கொடுத்துருக்காங்க, வேறு ஏதாவது மதிப்பு கூட கொடுக்கலாம், நான் அதை வந்து உங்களுக்கு புரியறதுக்காக என்னென்னு வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டால், நல்லா கவனிங்க, இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு கேட்டாவே அந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணி ஒரு முறை கழிச்சு 12 வகுத்துங்க. இதுதான், இது வேறு வழியே இல்லை, இதே ஷார்ட்கட் தான், இது நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு வேறு ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் என்ன ஃபார்முலா மாதிரி ஃபார்முலா தான், பட் இதை வந்து இன்னும் ஷார்ட்கட்டில் சொல்ல முடியாது, ஏன்னா மெத்தேடே ரொம்ப ஈஸி. அந்த எண்ணோட இயல் எண்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த இயல் எண்கள் எத்தனை கொடுத்துருக்கானோ அதை ஒரு முறை ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சு 12 வகுத்துங்க ஆன்சர். அடடாடா சூப்பர்ப்பா. இப்போ நான் இந்த கணக்கு வந்துட்டு வரேன் பாருங்களா, இது ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம் டிஎன்பிஎஸ்சி. இதை பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், முதல் 10 இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டிருக்காங்க. நான் சராசரி சொல்கிறேன், முதல் விளக்க வர்க்க சராசரி முடிச்சுடுவோம். விளக்க வர்க்க சராசரினா என்ன சொல்லியிருக்கேன், என்ன எண் கொடுத்துருக்கானோ அதை ஸ்கொயர் பண்ணிங்க. அப்போ என்ன ஸ்கொயர் பண்ணி ஒன்றை கழித்து 12 வகுத்தா அதுதான் விளக்க வர்க்க சராசரி, சரிங்களா? அப்போது என்ன ஸ்கொயர் பண்ணால் 10 கொடுத்துருக்கான், 10 ஸ்கொயர் பண்ணால் 100 வரும், 100 ஒன்று கழிச்சா 99 வரும், அதை 12 வகுத்துக்கணும், கரெக்டாக? ரைட், இதை சுருக்க முடிஞ்சால் சுருக்குங்க, சுருக்க முடியாததால் ஆப்ஷன் 7 பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? சரி, இப்போ நான் சராசரி சொல்கிறேன், இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த கணக்கு பாருங்கள், 10th புக்கில் இருக்கிற செம்ம, இதில் முதல் 20 இயல் எண்களின் வர்க்க விளக்க வர்க்க சராசரி கேட்டிருக்காங்க. 20 இப்போ என்ன ஆகும், 20 நீங்கள் ஒரு முறை ஸ்கொயர் பண்ணிக்கணும், அதை ஒன்று கழிச்சிக்கணும், 12 வகுத்துக்கணும், அவ்வளோதான். அப்போ 20 ஸ்கொயர் பண்ணால் பெரிய வேலை இல்லை, 2 2 4 400, கரெக்டாக? ஸோ 400 ஒன்று போச்சுன்னா 399 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும், 12 வகுத்துக்கணும், அவ்வளோதான்ப்பா. வகுத்திடலாமா? வகுத்திடுவோம் வாங்க, சரிங்களா? அடுத்தது ஈஸி ஈஸி, ஒன்றும் இல்லை, ஒரு 12 24 ஒரு 12 36, சரிங்களா? அப்போ 3 முறை வந்துடுது, மீ 36 மீதி 3 இருக்குது, அதை பக்கத்தில் போட்டுக்கிறேன் 3, கரெக்டாக? அப்போ பக்கத்தில் மறுபடியும் 39 தான் வருது, அப்போது 3 12 36, அப்போ 3 12 36 வந்துடுது, மீதி எவ்வளோ இருக்கும், மீதி வந்து மறுபடியும் 3 தான் இருக்கும், வெறும் 3 தான் இருக்குது, சரிங்களா? சரி, அப்போ 33 வாட்டி வந்துடுச்சு, மீதி 3 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், ஒரு புள்ளி வச்சுக்கலாம், புள்ளி வச்சு அது 30 தான் மாறிடும், சூப்பர். 30 மாறிச்சுன்னு என்னவும் எத்தனை வாட்டி அடிக்கலாம், இப்போ பார்த்தீங்கன்னா 2 பன்னெண்டு மாட்டி 24 2 வரும், அதுக்கப்புறம் அப்படியே போய் நேருக்கும் விட்டுருங்க. அப்போ 33.2 அது இருந்தாவே ஓகே, 33.2 பாருங்களேன், ஆப்ஷன் சியில் பர்ஃபெக்டாக வந்துருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர் சூப்பர். அடுத்தது இங்கே வாங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரி கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 10 இயல்கணன்களின் சராசரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சராசரின்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது, 10 இருக்குதா, 10 கூட ஒன்று கூட்டிங்க, கூட்டிக்கிட்டு 2 வகுத்துருங்க, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான், சரிங்களா? அவள் 10 ஒன்றையும் கூட்டினா 11 11 2, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்கள் கொடுத்துருக்காங்க, புரியுதா நான் சொல்கிறதே? இப்போ இது அழகாக, இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுங்க,
என் இயல் எண்களின் சராசரின்னு கேட்டால் என்ன கூட ஒன்றை கூட்டி ரெண்டால் வகுத்துக்கணும், புரியுதா? அப்போ பத்துன்னு கொடுத்தா பத்தால் ஒன்று கூட்டினா பதினொன்று வகுத்தல் ரெண்டுன்னு போட்டேன். இதே என் இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரின்னு கேட்டால் அந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணி ஒன்று கழித்து பன்னெண்டால் வகுத்துக்கணும். அவ்வளோதாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதால் ஃப்யூச்சர்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புத்தகத்துலேயும் இருக்கிறதால கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் பார்த்துக்கணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் நான் கஷ்டமாலாம் சொல்லலன்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபார்முலாலாம் பயன்படுத்தலை, பட் இந்த ஃபார்முலாலாம் ஷார்ட்கட் மாதிரியே தான் இருக்கிறதால சில ஃபார்முலாக்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஸோ முடிஞ்சிருச்சு 170 கொஸ்டினே, சூப்பர். அடுத்தது வேறு என்ன கிளாஸுன்னு தெரிய, அது பார்த்துட்டு கண்டிப்பாக அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். எல்லோரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.